13/8/2019 இன்றைய தமிழ் முரளி சாராம்சம். இனிய குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்கள் மீது அன்பு வைக்காதீர்கள், ஆனால் அடிவற்ற தந்தை மீது அன்பு கொண்டிருங்கள். நீங்கள் அழுவதிலிருந்து விடுபடலாம். கேள்வி: முறையற்ற அன்பு என்பது என்ன? அதன் விளைவுகள் யாவை? பதில்: அழியக்கூடிய சரீரங்கள் மீது பற்று வைத்திருப்பது முறையற்ற அன்பாகும். அழியக்கூடியவற்றின் மீது பற்று வைத்திருப்பவர்கள் அழிகின்றார்கள். சரீர உணர்வின் காரணமாகவே அழிய ஏற்படுகிறது. சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்ம உணர்வு இருப்பதால் அங்கு அழுகை என்று கேள்விக்கே இடமில்லை. அழுபவர்கள் அனைத்தையும் இழக்கின்றார்கள். அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள் இப்பொழுது கற்பிதழை பெறுகின்றார்கள். ஆத்ம உணர்வுடைய ராகங்கள்: நீங்கள் அழுவதிலிருந்து விடுபடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், தந்தையும் அழிவற்றவர் என்பதை குழந்தைகளாக நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். எனவே யாரை நீங்கள் நேசிக்க வேண்டும்? அழிவற்ற ஆத்மாக்களேயாகும். அழிவற்றவர்கள் மாத்திரமே நேசிக்கப்பட வேண்டும். எவரும் அழியக்கூடிய சரீரங்களை நேசிக்கக்கூடாது. முழு உலகம் அழியக்கூடியது, அனைத்துமே அழியக்கூடியது, இச்சரீரமும் அழியக்கூடியது. ஆனால் ஆத்மாவோ அழிவற்றவர். ஆத்மா மீதான அன்பு அழிவற்றது. ஆத்மா ஒருபொழுதும் மரணிப்பதில்லை. இது தர்மமானது என கூறப்படுகின்றது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் அதர்மமானவர்களாகிவிட்டீர்கள். உண்மையில் அழிவற்றவர்கள் அழிவற்ற ஒரே ஒருவர் மீதே அன்பு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழியக்கூடிய சரீரங்கள் மீது அன்பு கொண்டிருப்பதனாலேயே அழிகின்றீர்கள். நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள் மீது அன்பு கொண்டிருப்பதில்லை. அழியக்கூடிய ஒன்றின் மீது அன்பு கொண்டிருப்பதனாலேயே நீங்கள் அழ வேண்டியுள்ளது. இப்பொழுது உங்களை அழிவற்ற ஆத்மாக்களாக கருதுவதால் அழுகை என்ற கேள்விக்கே இடமில்லை. ஏனெனில் நீங்கள் ஆத்ம உணர்வு இருக்கின்றீர்கள். எனவே தந்தை இப்பொழுது குழந்தைகளாக உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். சரீர உணர்வு இருப்பதாலேயே நீங்கள் அழிகின்றீர்கள். நீங்கள் அழியக்கூடிய சரீரங்களுக்காக அழிகின்றீர்கள். ஆத்மாக்கள் ஒருபொழுது மரணிப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். எனவே நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள், அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள். நீங்கள் அழ வேண்டியதில்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கிச் சென்று இன்னொரு பாகத்தை நடிக்கின்றார். இது ஒரு நாடகமாகும். நீங்கள் ஏன் சரீரத்தின் மீது பற்றி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சரீரத்திலிருந்தும் அதன் உறவுமுறை அனைத்திலிருந்தும் புத்தி விநியோகத்தை துண்டித்து உங்களை ஒரு அழிவற்ற ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்கள் ஒருபொழுதும் மரணிப்பதில்லை. அழுபவர்கள் அனைத்தையும் அழைக்கின்றார்கள் எனவும் நினைவு கூறப்படுகின்றது. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். எனவே தந்தை வந்து உங்களை சரீர உணர்வு உடையவர்களிலிருந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்குகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு அனைத்தையும் மறந்தீர்கள்? நீங்கள் பிறவிப்பிறையாக அழ வேண்டியிருந்தது. இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை ஆத்ம உணர்வுடையவதற்கான கற்பிதழ்கள் கொடுக்கப்படுகின்றன. பின்னர் நீங்கள் ஒருபொழுதும் அழமாட்டீர்கள். இது கண்ணீர் நிறைந்த உலகம், அதுவோ சிரிப்பு நிறைந்த உலகம். இது துன்ப உலகம், அதுவோ சந்தோஷ உலகமாகும். தந்தை மிக சிறந்த முறையில் உங்களுக்கு கற்பித்தல்களை வழங்குகின்றார். அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள் கற்பித்தல்களை பெறுகின்றார்கள். அம்மக்கள் சரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் சரீரங்களை பார்த்தவரை கற்பித்தல்களை கொடுக்கின்றனர். எனவே அவர்கள் சரீரத்தை நினைவு செய்யும் பொழுது அழிகின்றனர். சரீரம் அழிக்கப்படுவதையும் அவர்கள் பார்க்கின்றனர். எனவே அதை நினைவு செய்வதால் என்ன நன்மை இருக்கும்? நீங்கள் சாம்பலை நினைவு செய்வர்களா? அழிவற்ற ஆத்மா என்று இன்னொரு சரீரத்தை எடுத்தார். நச்சர்களை செய்பவர்கள் நல்ல சரீரங்களை எடுக்கின்றார்கள் என்பதையும் குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். சிலர் கடும் நோய்வாய்ப்பட்ட சரீரங்களையே பெறுகின்றனர். அதுவும் அவர்களது கர்மத்திற்கு ஏற்பவே ஆகும். அவர்கள் நற்காரியங்களை செய்திருந்தால் மேலே சென்று விடுகின்றார்கள் என்றில்லை. இல்லை, எவருமே மேலே செல்ல முடியாது. நச்சர்களை செய்துள்ளவர்கள் நல்லவர்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நல்ல பிறவி ஒன்று எடுப்பார்கள். எனினும் அவர்கள் கீழிறங்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு ஏறுகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவர் நற்சர்களை செய்வதன் மூலம் மகாத்மா ஆகக்கூடும். எனினும் அவரது கலைகள் தொடர்ந்து குறையடையவே செய்யும். தந்தை கூறுகின்றார், அவர்கள் இப்பொழுதும் கடவுளை நினைவு செய்து நற்சர்களை செய்தால் நான் அவர்களுக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கின்றேன். இருந்த பொழுதிலும் அவர்கள் ஏணியில் கீழிறங்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கலாம். ஆனால் இங்கு மக்களுக்கு நற்சர்களுக்கும் தீயச்சர்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. மந்திர சக்தி உடையவர்களுக்கு அதிக அளவு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. மக்கள் பித்து பிடித்து அவர்களின் பின்னால் துரத்தி செல்கின்றார்கள். அவை அனைத்தும் அறியாமையே. உதாரணமாக, ஒருவர் மறைமுகமாக தான தர்மம் செய்தால் தர்மசாலையோ அல்லது வைத்தியசாலையோ கட்டினால் அதன் பலனை நிச்சயமாக தனது அடுத்த பிறவியில் பெறுவார். அவர்களும் தந்தையை நினைவு செய்கின்றார்கள்.
அவர்கள் பிறரை அவதூறு செய்யும் வேளையினும் கடவுளின் பெயரை கூறிய அதனையும் செய்கின்றார்கள். எவ்வாறாயினும் அறியாமையினால் அவர்கள் எதனையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். அவர்கள் கடவுளை நினைவு செய்து உருத்திரரை வழிபடுகின்றார்கள். அவர்கள் உருத்திரரை கடவுள் என கருதுகின்றார்கள். அவர்கள் உருத்திர யாகத்தை உருவாக்கின்றார்கள். அவர்கள் சிவனை அல்லது உருத்திரரை வழிபடுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் என்னை வழிபடுகின்றார்கள், ஆனால் விவேகமற்றதால் அவர்கள் எதை உருவாக்குகின்றார்கள், அவர்கள் அனைவரும் எதை செய்கின்றனர் என பாருங்கள். மனிதர்களின் எண்ணிக்கை ஏற்ப மனிதர்களுக்கான குருமாரும் உள்ளனர். ஒரு விருட்சத்தில் புதிய இலைகளும் கிளைகளும் தோன்றும் பொழுது அவை மிக அழகாக காட்சியளிக்கின்றன. சதோகுணியாக இருப்பதனால் அவர்கள் புகழப்படுகிறார்கள். தந்தை குறைகின்றார், இது அழியக்கூடியவற்றின் மீது அன்பு கொண்டவர்களின் உலகமாகும். சிலர் பற்றினால் பித்து பிடித்தவர்களாகும் அளவிற்கு அதிகளும் அன்பு வைக்கின்றார்கள். முக்கியமான வியாபாரிகளும் பற்றினால் பித்து பிடித்தவர்கள் போலாகின்றனர். தாய்மரிடம் ஞானம் இல்லாததால் அவர்கள் விதவை கழகும் பொழுது அந்த அடியின் சரீரங்களின் நினைவில் அதிகமாக அழிகின்றனர். நீங்கள் இப்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதி மற்றவர்களையும் ஆத்மாக்களாகவே பார்ப்பதனால் சிறிதளவினும் துன்பம் இருக்காது. கல்வியே வருமானத்திற்கான மூலாதாரம் எனப்படுகிறது. கற்புதல் ஒரு இலக்கு குறிக்கோளும் உள்ளன. எவ்வாயிரனும் அது ஒரு பிறவிக்கானது. அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து ஊதியம் பெறுகின்றார்கள். அவர்கள் கற்று பின்னர் தொழில் செய்கின்றார்கள். அப்பொழுதே அவர்கள் பணத்தை பெறுகின்றனர். இங்கே இது புதிய விடயமாகும். நீங்கள் எவ்வாறு அழிவற்ற ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தியை நிரப்புகின்றீர்கள்? பாபா எங்களுக்கு அழிவற்ற ஞானப்போக்கியத்தை கொடுக்கின்றார் என்பதை ஆத்மா புரிந்து கொள்கின்றனர். கடவுளே உங்களுக்கு கற்பிப்பதனால் அவர் நிச்சயமாக உங்களை தேவ தேவியர்களாக ஆக்குவார். எவ்வாறாயினும் உண்மையில் லட்சுமி நாராயணையும் ஒரு இறைவர் இறைவியாக கருதுவது தவறானது. நாங்கள் சரீர உணர்வுடையவர்களாகும் பொழுது எங்கள் புத்தி மிகவும் சீரழிகின்றது என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். உங்கள் புத்தி மிருக புத்தி ஆகிவிட்டதை போன்றுள்ளது. அவர்கள் மிருகங்களை மிக நன்றாக பராமரிக்கின்றனர். மக்களின் சேவை அந்த அளவிற்கு இல்லை. பந்தய குதிரைகள் மிக நன்றாக பராமரிக்கப்படுகின்றன. இங்கு மக்களின் நிலைகளை பாருங்கள். அவர்கள் நாய்களை பெருமளவு அன்புடன் பராமரிக்கின்றார்கள். அவை தங்களை நக்குவதற்கும் அவர்கள் இடமளிக்கின்றார்கள். அத்துடன் மிருகங்கள் தங்களுடன் உறங்குவதற்கும் அவர்கள் இடமளிக்கின்றார்கள். உலகின் நிலைமை எவ்வாறு ஆகிவிட்டது என பாருங்கள். சத்தியுகத்தில் இத்தகைய செயற்பாடுகள் இடம்பெற மாட்டாது. எனவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை இராவணனாகிய மாய உங்களை அதர்மமானவர்களாக்கிவிட்டார். இது அதர்ம ராஜ்யமாகும். மக்கள் அதர்மமானவர்களாக உள்ளதால் முழு உலகமே அதர்மமானதாகிவிட்டது. தர்ம உலகத்திற்கும் அதர்ம உலகத்திற்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என பாருங்கள். கலியுகத்தின் நிலைமையை பாருங்கள். நான் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றேன். எனவே மாயும் தனது சொர்க்கத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றாள். அவள் உங்களுக்கு ஆசையை தூண்டுகின்றாள். செயற்கையான செல்வம் பிரமளவு உள்ளது. தாங்கள் இங்கே சொர்க்கத்தில் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். சொர்க்கத்தில் அத்தகைய உயரமான 100 மாடி கட்டணம் இருக்க மாட்டாது. அவர்கள் கட்டணங்களை எவ்வாறு அலங்கரிக்கின்றார்கள் என பாருங்கள். அங்கு 2 மாடி கட்டணங்களும் இருக்க மாட்டாது. அங்கு வெகு சில மனிதர்களே இருக்கின்றார்கள். பெரும் நிலப்பரப்பை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கு மக்கள் நிலத்திற்காக அதிகளவு சண்டை சத்துருள் ஈடுபடுகின்றார்கள். அங்கு முழு நிலப்பரப்பும் உங்களுக்கே உரியது. பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. அவர் லவ்லிய தந்தை, இவரோ பரலோக தந்தை ஆவார். பரலோக தந்தை குழந்தைகளாய் உங்களுக்கு எதைத்தான் கொடுக்க மாட்டார். நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தீர்கள். தந்தை உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார், நீங்கள் அதன் மூலம் முக்தியை பெற மாட்டீர்கள். அதாவது அதன் மூலமாக உங்களால் என்னை சந்திக்க முடியாது. நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கின்றீர்கள். நான் முக்தி தாமத்தில் வசிக்கின்றேன். நீங்களும் முக்தி தாமத்திலேயே வசிக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் அங்கிருந்து சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். நான் அங்கே சொர்க்கத்தில் இருப்பதில்லை. இதுவும் நாடகத்தில் உள்ளது. அது பின்னர் மீண்டும் மீண்டும் அதே போன்று நிகழும். நீங்கள் பின்னிருந்து ஞானத்தை மறந்து விடுவீர்கள். அது மறைந்துவிடும். சங்கமயுகம் ஒருவரை எவ்வாறு அங்கு கீதை ஞானம் இருக்க முடியும்? இப்பொழுது இருக்கும் சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. இப்பொழுது நீங்கள் இந்த ஞானத்தை செவிமடிக்கின்றீர்கள். நானே விதையும் ஞானக்கடலும் ஆவே. நான் உங்களை எதனையும் செய்ய அனுமதிப்பதில்லை. என் பாதங்களில் விழுவதற்கும் இடமளிப்பதில்லை. நீங்கள் எவருடைய பாதங்களில் விழுவீர்கள்? சுவாபாவிற்கு பாதங்கள் இல்லை. அது பிரம்மாவின் பாதங்களில் விழுவதையே குறிக்கும். நான் உங்கள் அடிமை. அவர் அசிரியனவர் என்றும் ஆணவமற்றவர் என்றும் கூறப்படுகின்றார். எவ்வாறாயினும் அவர் இங்கு செயற்பட வரும்பொழுது ஆணவமற்றவர் எனப்படுகின்றார். தந்தை உங்களுக்கு பெருமளவு ஞானத்தை கொடுக்கின்றார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கொள்கின்றனர் என்பது உங்களை பொறுத்தது. தொடர்ந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்று பின்னர் அதனை மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் 100,000 கணக்கான பெருமதி உடையது என இந்த ரத்தினங்களை பற்றி கூறப்படுகின்றது. ஒரே ஒரு தந்தை உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை கொடுக்கின்றார். நீங்கள் சேவை செய்தலும் பெருமளவும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது அடிகள் நினைவு யாத்திரையிலேயே உள்ளன. அதன் மூலமாக நீங்கள் அமரத்துவமானவர்கள் ஆகின்றீர்கள். அங்கு மரண பயம் கிடையாது. நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னொன்றை இடிக்கின்றீர்கள். நீங்கள் பற்ற வென்ற அரசனின் கதையை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை இப்பொழுது உங்களையும் அவ்வாறே ஆக்குகின்றார்.
இது தற்காலத்தையே குறிக்கின்றது. மக்கள் ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடுகின்றனர். அது எண்ணத்திற்குரிய அடையாளம், என் நேரத்திற்குரிய அடையாளம். தூய்மையாகுங்கள் என எப்பொழுதும் கடவுள் கூறினார். பழைய உலகம் எப்பொழுது உள்ளது, புதிய உலகம் எப்பொழுது உள்ளது என்பது பற்றி மக்களுக்கு என்ன தெரியும்? எவருக்குமே அது தெரியாது. இப்பொழுது இது கலியுகம் என்பதை அவர்கள் நிச்சயமாக கூறுகின்றார்கள். சத்தியுகம் இருந்தது, இப்பொழுது அது இல்லை என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மறுவரை பற்றியும் நம்புகின்றனர். அவர்கள் 84 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுவதால் நிச்சயமாக அது மறுபிறவிகளை குறிக்கின்றது. அனைவரும் அசிரியரான தந்தையை நினைவு செய்கின்றனர். அவரே சகல ஆத்மாக்களிலும் தந்தை ஆவார். அவர் மாத்திரமே வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். லவுலிக தந்தையர் பலர் உள்ளனர். மிருகங்களும் தங்கள் குழந்தைகளின் தந்தையர்களை மிருகங்களின் தந்தை என நீங்கள் இந்த ஒரே ஒருவரை கூற மாட்டீர்கள். சத்தியுகத்தில் குப்பை எதுவும் கிடையாது. மனிதர்கள் எவ்வாறு அவ்வாறு அவர்களது பாடங்களும் இருக்கின்றன. அங்கு பறவைகள் போன்றவையும் முதலுத்தரமானவையும் இறகானவையும் இருக்கின்றன. அங்கு அனைத்தும் மிகவும் சிறந்தவையாக இருக்கின்றன. அங்குள்ள பழங்கள் மிக இனிமையாகவும் பெரிதாகவும் இருக்கின்றன. அவை அனைத்தும் எங்கு சென்றுவிட்டன? இனிமை அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக கசப்பு உள்ளது. நீங்கள் மூன்றாந்தரமானவர்களாக ஆகும்பொழுது ஏனைய அனைத்தும் மூன்றாந்தரமாகின்றது. சத்தியோகம் முதற்தரமானது. எனவே அங்கு நீங்கள் பெறுகின்ற அனைத்தும் முதற்தரமாக இருக்கின்றது. கலியுகத்தில் அனைத்தும் மூன்றாந்தரமானவை இருக்கின்றது. அனைத்தும் சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்கின்றது. இங்கு சந்தோஷம் இல்லை. ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக உள்ளதால் சரீரங்களும் தமோ பிரதானமாக உள்ளன. குழந்தைகளாய் உங்களிடம் இப்பொழுது ஞானம் உள்ளது. அதற்கும் தற்சமயத்திற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. தந்தை உங்கள் மிக மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக அவரை நினைவு செய்கின்றீர்களோ அதற்கேற்ப ஆரோக்கியம் செல்வம் இரண்டையும் பெறுவீர்கள். வேறு என்னதான் உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் தான் இரண்டில் ஒன்றை கொண்டிராவிட்டாலும் சந்தோஷம் இருக்காது. உதாரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து உங்களிடம் செல்வம் இல்லாவிட்டால் அதனால் என்ன பயன்? உங்களிடம் பணம் இருந்தால் சுற்றுலா செல்லுங்கள் என்பது நினைவு கூறப்படுகின்றது. பாரதம் தங்க சிட்டுக்குருவியாக இருந்ததை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். இப்பொழுதும் தங்கம் எங்கே? தங்கம் வெள்ளி செப்பு போன்றவை கடந்து இப்பொழுது காகிதத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. காகிதம் நீருடன் அடித்துச் செல்லப்பட்டால் நீங்கள் எங்கிருந்து பணத்தை பெறுகிறீர்கள்? தங்கம் மிகவும் கனமானது. அது எங்கே உள்ளதோ அங்கே இருக்கும். தீயினாலும் தங்கத்தை எரிக்க முடியாது. எனவே இங்கு அனைத்தும் துன்பத்தை விளைவிக்கின்றன. விடயங்கள் எதுவுமே அங்கு இருக்க மாட்டாது. இந்நேரத்தில் இங்கு அளவற்ற துன்பமே உள்ளது. அளவற்ற துன்பம் உள்ள பொழுதே தந்தை வருகின்றார். நாளை அளவற்ற சந்தோஷம் நிலவும். பாபா வந்து ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது எதுவும் புதியதல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களிடம் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது இறுதி கால நிலையாகும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள். இறுதியில் நீங்கள் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள். எது உண்மையான அமைதி என்பதை தந்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் தந்தையிடமிருந்தே அமைதி என்ற ஆசையை பெறுகின்றீர்கள். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். தந்தையே அமைதி கடல். யார் அவரிடம் சொல்லலாம் என்பதை தந்தையை விளங்கப்படுத்துகின்றார். என்னென்ன சமயம் என்னென்ன நேரத்தில் வருகின்றது? அவர்களால் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. பல சாதுக்களும் புனிதர்களும் இப்பொழுது தோன்றியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் புகழப்படுகின்றனர். அவர்கள் தூய்மையாக உள்ளதால் நிச்சயமாக புகழப்பட வேண்டும். அவர்கள் இப்பொழுது புதிதாக கீழே இறங்கியவர்கள். பழையவர்களை அந்த அளவிற்கு புகழ முடியாது. அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்து இப்பொழுது தமிழ் பிரதான ஆகிவிட்டனர். பல வகையான குருமார்கள் தொடர்ந்தும் தோன்றுகின்றார்கள். இந்த எல்லையற்ற விருட்சம் பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். விருட்சத்தின் வளர்ச்சிக்கேற்ப பக்தியின் விரிவாக்கமும் உள்ளது. ஆனால் விதையாக ஞானம் மிகவும் சிறிதாகவே உள்ளது. பக்திக்கு அரைக்கல்பம் எடுக்கின்றது. ஆனால் இந்த ஞானமும் இந்த ஒரு இறுதி பிறவிக்கு மாத்திரமே ஆகும். நீங்கள் ஞானத்தை பெற்று அரைக்கல்பத்திற்கு அதிபதிகள் ஆகின்றீர்கள். பக்தி முடிவடைந்து பகலாகின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லா வேலைக்கும் முகமலச்சுடையவர்கள் ஆகின்றீர்கள். இது கடவுளிடமிருந்தான அழிவற்ற அதிர்ஷ்ட லாபச்சீட்டு எனப்படுகிறது. அழிவற்ற அதிர்ஷ்ட லாபச்சீட்டு. இதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இறை அதிர்ஷ்ட லாபச்சீட்டிற்கும் அசுர அதிர்ஷ்ட லாபச்சீட்டிற்கும் இடையிலும் பெருமளவு வேறுபாடு உள்ளது. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதே தொடர்ந்து இப்பொழுது கண்டு விடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். நினைவின் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கின்றீர்கள். இதனை செய்வதனால் நீங்கள் ஒரு அமரத்துவமான அந்தஸ்தை அடைகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்ற அழிவற்ற ஞான ரத்னங்களை தானம் செய்யுங்கள். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நினைவின ஒவ்வொரு அடியிலுமே நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கின்றீர்கள். இதனை செய்வதனால் நீங்கள் ஒரு பெரிய அழிவற்ற அந்தஸ்தை அடைவீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்ற அழிவற்ற ஞான ரத்னங்களை தானம் செய்யுங்கள். ஆத்மா உணர்வுடையாராகி எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். சரீரங்கள் மீதுள்ள உங்கள் பற்றை நீக்கி சதா முகமலச்சுடன் இருங்கள். பற்றை வென்றவராகுங்கள்.
ஆசீர்வாதம். நீங்கள் கர்மயோகியாக இருந்து சேவை செய்வதற்கும் சுயத்தின் மீதான முயற்சி செய்வதற்குமான சமநிலையை வைத்திருப்பதால் ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக. ஒரு கர்மயோகி என்பவர் யோகத்திற்கும் செயல்களை செய்வதற்குமான சமநிலையை கொண்டிருப்பவர். சேவை என்றால் செயற்படுத்தவும், சுயத்தின் மீதான முயற்சி என்றால் யோகி யுக்தாக இருப்பதே ஆகும். சேவை என்றால் செயல்படுத்த செய்யணும், சுயத்தின் மீதான முயற்சி என்றால் யோக யுக்தியாக இருக்கணும். இரண்டிலும் சமநிலையை வைத்திருப்பதற்கு ஒரு வார்த்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை கரவன்காரும், ஆத்மாவாகிய நான் கரன்காரும், அதாவது தூண்டுபவரும் அதனை செய்பவரும் என்ற வார்த்தையை நினைவு செய்யணும். அப்பா தூண்டுபவர், நம்ம செய்பவர். இந்த ஒரு வார்த்தையில் உங்கள் மிக சிறந்த சமநிலை வைத்திருக்குமாறு செய்வதுடன் சிறந்த சமநிலை வைத்து நீங்கள் அனைவரிடத்திடமிருந்தும் ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். உங்களை கரன்காராக கருதுவதற்கு பதிலாக உங்களை கரவன்காராக கருதும் பொழுது ஒரு சமநிலை இருப்பதில்லை. அப்பொழுது மாய தனது வாய்ப்பை பெறுகின்றாள். ஸ்லோகம். ஒரு கணப்பார்வை மூலம் பிறரை அப்பால் அழைத்துச் செல்லும் சேவையை செய்வதற்கு உங்கள் கண்களில் பாப்தாதாவை அமிழ்த்தி வைத்திருங்கள்.